டிரைவர் ஜமுனா. ஸோ என்னதான் வந்து அருந்ததி படத்தில் அனுஷ்கா வந்து ஒரு விமன் சென்ட்ரிக் ரோல் பண்ணியிருந்தாலுமே, கனா படத்தில் தான் விமன் சென்ட்ரிக் அப்படிங்கிற ட்ரெண்டை செட் பண்ணாங்க நம்முடைய ஐஸ்வர்யா ராஜேஷ். அதுக்கப்புறமா வந்து நயன்தாரா, இப்போ ட்ரிஷா, அந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாமே இந்த விமன் சென்ட்ரிக் அப்படிங்கிறத கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து அந்த ட்ரேட்மார்க் பதிச்சதுமோ நம்மளுடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். அப்போ வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த படத்தில் ஹீரோவே தேவையில்லை, அவங்க தான் கதாநாயகி, அவங்க தான் கதாநாயகன் அப்படிங்கிறது வந்து மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு. படத்துடைய கதை, ஒரு கேப் டிரைவராக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒரு ஆர்டர் வருது ஒரு கூலிப்பட கும்பல் கிட்டிருந்து. ஸோ அவங்க கூலிப்பட கும்பல் தான் அப்படின்னு தெரியாமல் அந்த ஆர்டரை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. அவங்க தெரியாமல் ஒரு ஷேரிங் புக்கிங் போட்டதுனால போகிற வழியில் இன்னொரு கேரக்டர் ஏற்றிக்கிறாங்க. அந்த கேரக்டர் அங்கங்கே காமெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஒரு கட்டத்தில் நம்ம வண்டியில் ஏறி இருக்கவங்கெல்லாம் கூலிப்பட கும்பல் தாங்கிறது ஐஸ்வர்யா ராஜேஷ் தெரியுது. அதுக்கப்புறமா வந்து படத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லியிருக்காரு நம்மளோட டேரக்டர் கின்ஸ்லின். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் அந்த ஜமுனா அப்படிங்கிற கேரக்டருக்கு பக்காவாக பொருந்திருக்காங்க. ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஒரு கேப் டிரைவர்லாம் வந்து எந்த அளவுக்கு யதார்த்தமாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு யதார்த்தமாக இருந்தாங்க. லுக் வைஸ் அப்படியே இருந்துச்சு. ஸோ இந்த கேரக்டர் வந்து வேறு ஏதோ ஹீரோயின் பண்ணியிருந்தால் பொருந்திருக்குமானா, கிடையவே கிடையாது. அந்த டிரைவர் ஜமுனாங்கிற கேரக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு எழுதின கேரக்டர்லாம் இருந்துச்சு. மற்ற ஆடுக்களம் நரேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருந்தாலுமே அவங்க யாருமே நம்ம கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த காரு படம் ஃபுல்லாகவே இதை வச்சுதான் மூவ் ஆகுதுங்கிறனால ஐஸ்வர்யா ராஜேஷ் மட்டும்தான் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து டப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது, பெருசாக அதுவுமே தெரியல என்னடாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப்ல அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் வர்றப்போ ஓரளவுக்கு நமக்கு அந்த ஸ்டோரி கூட கனெக்ட் ஆக முடிஞ்சு. எனக்கு பிடிச்ச சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து அந்த ட்விஸ்ட் வந்து ரிவீல் ஆகிடும், அப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும். ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவ்வளோ நேரம் வந்து பயந்துட்டு இருந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் டக்குன்னு அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி அந்த ஒரு கண்ணில் அவங்களுக்கு ஒரு வெறி வரும். ஸோ அது அப்படியே வேற லெவல் இருந்துச்சு. அது கூஸ்ப மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. மற்றபடி வந்து டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த சினிமாட்டோகிராஃபர் வச்ச ஃப்ரேம் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. இந்த படம் வந்து என்னதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடித்தாலுமே நமக்கு அங்கங்கே லேக் தெளிவாக தெரியுது. அண்ட் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து காலங்காலமாக கடந்த ஒரு 15 வருஷத்தில் பார்த்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சதை தவிர எந்த